ஒன்றல்ல இரண்டல்ல மனிதர்களுக்கு தேவையான ஏராளமான பொருட்களை அள்ளி வழங்கும் பனை மரங்கள் விடியா திமுக ஆட்சியில் வேகமாக அழிந்து கொண்டிருக்கின்றன. பனை மரங்களையே நம்பியுள்ள தொழிலாளர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அவை வெட்டப்படுவதை விடியா திமுக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக குமுறல் எழுந்துள்ளது. கற்பக விருட்சம் என கொண்டாடப்படும் பனை மரங்கள்தான் இப்படி கண்டம் துண்டமாக வெட்டப்படுகின்றன. பனை வெல்லம், பனை ஓலை, பனங்கிழங்கு, பதநீர், நுங்கு என மனிதர்களுக்கு அள்ளி அள்ளி தரும் கருப்பு கர்ணன் என அழைக்கப்படும் பனை மரங்கள் இந்தியாவில் 9 கோடி என்ற எண்ணிக்கையில் இருந்த நிலையில் அவற்றில் தமிழ்நாட்டில் மட்டுமே 6 கோடி பனை மரங்கள் இருந்தன. ஆனால் தற்போதோ பல்வேறு இடங்களில் பனை மரங்கள் வெட்டுவதால் அந்த எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டிருக்கிறது. பனை மரங்களை வெட்டி சாய்த்து அதன் சுவடே இல்லாமல் அழித்து வருகின்றனர். இது போன்றதொரு துயரம்தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புல்லானி, பனைக்குளம், அழகன்குளம், குயவன்குடி, ராமேஸ்வரம் ரோடு, சிக்கல், சாயல்குடி, கீழக்கரை உள்ளிட்ட கிராம பகுதிகளில் பல 1000 பனை மரங்கள் உள்ளன. இவற்றின் மூலம் பதநீர், நுங்கு, கருப்பட்டி, கைவினைப் பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன. 1000 கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வளிக்கும் இந்த பனை மரங்கள் தான் ரியல் எஸ்டேட், செங்கல் சூளை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக அளிக்கப்படுகின்றன. வீடுகள் கட்டுவதற்காகவும் உரிய அனுமதியின்றி பனை மரங்களை வெட்டி அகற்றி டிராக்டரில் ஏற்றிச் செல்கின்றனர். பனை மரங்களை நம்பியுள்ள தொழிலாளர்கள் வேலையின்றி வேறு தொழிலை தேடி வெளியூர்களுக்கு படையெடுக்கின்றனர். குறிப்பாக கீழக்கரை அருகே மாயாகுளம் கிராமத்தில் கிழக்கு கடற்கரை சாலையோரங்களில் கடந்த சில தினங்களாக 100க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் வெட்டி அழிக்கப்படுகின்றன. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிக அழிவில் இருக்கிற தொழில் பார்த்தீங்கன்னா பனைமர தொழில். இந்த பனைமர தொழிலை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த நம்மளுடைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு வந்து ஒரு இது இல்லை. இதில் என்னென்னா பனைமர தொழில் வந்து டெய்லி பனைமரத்தை வெட்டி செங்க சூழலில் எரிப்புறதுக்கு லாரி லாரியாக ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து லாரி லாரியாக போய்கிட்டு தான் இருக்குது. இதில் அரசு இந்த தடுக்கிறதுக்கோ காவல்துறை தடுக்கிறதுக்கோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தடுக்கிறதுக்கோ எந்த நடவடிக்கையும் இல்லை. இதில் பனை தொழிலாளர் நல வாரியம்னு ஒன்று இருக்குது, அது எதுக்கு இருக்குன்னே தெரியல. அது வந்து எந்த பனையை பாதுகாக்கிறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை, எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. பனை தொழிலாளர்கள் வந்து 6 மாதம் தொழிலாக இருக்காங்க. 6 மாதம் தொழிலாளர் இல்லாத காலத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு அரசு உதவித்தொகையும் ஊக்கத்தொகையும் கிடையாது. இதனால் பனை தொழிலாளர்கள் எல்லாமே விட்டுட்டு வேறு வேலைக்கு செயல்ற மாதிரி இருக்கு. விடியா திமுக ஆட்சியில் அரங்கேறும் பனை மரங்களின் அழிவை தடுப்பதற்கு பனை நல வாரியத்தினர் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என பனை தொழிலாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பனை மரங்களை உரிய முறையில் கணக்கெடுத்து பாதுகாக்க பனை நல வாரியமும் விடியா திமுக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது.